SmileyTrips.com, the domestic and international tour expert. பனை மேம்பாட்டு இயக்கம். பனை மேம்பாட்டு இயக்கத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் 20 லட்சம் பனை விதைகள், 1 லட்சம் பனங்கன்றுகள் விநியோகம், 124 இடங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்களுக்கு 510 உபகரணங்கள், பனைமரம் ஏறுவதற்கு 1000 உபகரணங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பனைமரம் ஏறும் சிறந்த இயந்திரம் கண்டுபிடிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விருது வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பனை சாகுபடியை ஊக்குவிக்க விவசாயிகள், அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு ஆற்றாங்கரைகள் போன்ற பொது இடங்களில் நடவு செய்ய 10 லட்சம் பனை விதைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பனை பொருட்களின் மதிப்பு கூட்டல் ஊக்குவிக்கப்படும். விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டலுக்கான கொட்டகை உபகரணங்கள், பாதுகாப்பாக மரம் ஏறுவதற்கு உபகரணங்கள் வழங்கப்படும். தமிழ்நாடு பனைப்பொருள் வாரியத்தின் வளர்ச்சி வாரியத்தின் மூலம் பனைவெள்ளம், பனங்கற்கண்டு, விரை பண சார்ந்த பொருட்களை சுகாதாரமான முறையில் தயாரிப்பதற்கான பயிற்சி வழங்கப்படுவதோடு மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும். இத்திட்டம் 2 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். பனை ஆராய்ச்சி நிலையம் அமைத்தல். கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் குறுகிய கால பனை ரகங்களை உருவாக்குதல், மதிப்பு கூட்டுதல் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலும் முக்கியத்துவம் அளித்து புதிய குட்டை ரக பனை மரங்களை உருவாக்கி அவற்றின் நடவு பொருட்களை கிடைக்க செய்வது, நடவு ஊட்டச்சத்து நீர் மேலாண்மை ஆகியவற்றுக்கான வழிமுறைகளை நெறிப்படுத்துவது, நீரா பனை வல்லம், பனங்கற்கட்டு போன்ற பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் தரத்தினை ஆய்வதற்கான தர ஆய்வுக்கூடம் அமைத்தல், மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் பனைக்கென தனி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும். இதற்கென 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இருக்கும் வேறுபாடு நேரத்தை வேளாண்மை செய்வதால் அல்ல, நேரத்தை உருவாக்குவதால் உருவானது. சிங்கமும் புலியும் நகங்களாலும் கூறிய பற்களாலும் வேட்டையாடிய போது மனிதன் கருவிகளால் வேட்டையாடினான். அதன் காரணமாக அவன் நேரம் மிச்சமானது. கருவிகள் மனிதன் வேகத்தை அதிகரித்தன. வேகம் வேறு, அவசரம் வேறு. அறிவியல் தொழில்நுட்பங்கள் நாம் செயல்படும் வேகத்தை விரிவுபடுத்தாகவே உடலும் மனமும் ஒன்றிணையும் போது அப்போது வேகம் மனதின் வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்காத போது அது அவசரம். மனதின் வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்காத போது அது அவசரம். வேளாண் இயந்திரமாக்குதல். வேளாண் இயந்திரங்கள் நேரத்தை சேமிக்க உதவுவை. நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அறுவடை செய்கிற வயலை ஒரே ஒரு இயந்திரம் சில மணி நேரங்களில் அறுவடை செய்யும் ஆற்றல் இருந்தது. தமிழ்நாட்டு சிற்றூர்களில் வேளாண் பணிகளுக்கு ஆள்தட்டுப்பாடு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பரவலாக்கப்பட்ட கல்வியினாலும் பறந்து விளையும் நகர மயமாக்கினாலும் பலரும் படித்து பட்டம் பெற்று பல்வேறு பணிகள் அமர்ந்துள்ளதால் இந்த ஆள் தட்டுப்பாடு வளர்ச்சி அடைந்த நாடுகளைப் போலவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே வேளாண் பணிகளை மேற்கொள்வதற்கு வேளாண்மை இயந்திரமாக்குதல் இன்றியமையாதது. உழுதல், விளைத்தல், நாற்று நடுதல், களைப்பறித்தல், கனிப்பறித்தல், அறுவடை செய்தல், மதிப்பு கூட்டுதல், தோண்டுதல், தேங்காயை பிரித்தெடுத்தல், வெங்காயத்தால் நீக்குதல், எண்ணெய் பிழிதல் போன்றவற்றை மேற்கொள்ள இயந்திரங்கள் இருப்பதால் மனித ஆற்றல் சேமிக்கப்படுகிறது, நேரம் உருவாக்கப்படுகிறது, உருவான உபரி நேரம் மற்ற பணிகளுக்கு பயன்படுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இயந்திரங்களை மானியத்தில் வழங்க இவ்வரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வரும் ஆண்டில் வேளாண் இயந்திரங்கள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற இயந்திரங்கள், கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ஆகிய இனங்களுக்காக ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதோடு பயனாளிகள் தேர்வும் கணினி மயமாக்கப்படும். ஊரக இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. திறம்பட வாழ திறன்கள் அவசியம்.
ஊரக பகுதியில் இயந்திரங்களை பயன்படுத்தினால் மட்டும் போதாது, அவற்றை இயக்கவும் பழுது பார்க்கவும் திறன்கள் தேவைப்படுகின்றன. உரிய நேரத்தில் வேளாண் இயந்திரங்களை இயக்குவதற்கு திறன் வாய்ந்த ஓட்டுநர்களை உருவாக்குவது அவசியம். டிராக்டர், அறுவடை இயந்திரங்கள் ஆகியவற்றை இயக்குவதற்கும் கையாளுவதற்கும் 500 ஊரக இளைஞர்களுக்கு வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருவாரூர், திருநெல்வேலி ஆகிய 6 இயந்திர பணிமனைகளில் 1 கோடி ரூபாய் செலவில் இயந்திரங்களை இயக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். மேலும் வேளாண் இயந்திரங்களை காடுகளிலும் மேடுகளிலும் பயன்படுத்துகிற காரணத்தால் அவை அடிக்கடி பழுதாகிற நெருக்கடி நேர்கிறது. வயலில் உழுது கொண்டு இருக்கிற போது இயந்திர கலப்பை பழுதானால் உழுகிற பணிக்கு ஊர் விளைத்துவிடும். இதை தவிர்க்கும் பொருட்டு நகரப்புறங்களை நாடி வருகிற அந்த இயந்திரங்களை சிற்றூரிலேயே சீர்படுத்துவதற்கு ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பது இன்றைய தேவை. ஊரக இளைஞர்கள் சுயதொழில் தொடங்கும் வகையில் 6 அரசு வேளாண் இயந்திர பணிமனைகளில் 50 லட்சம் ரூபாய் செலவில் 200 ஊரக இளைஞர்களுக்கு பழுது நீக்கம், பராமரிப்பு ஆகியவை குறித்த குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், நீர்த்தேக்கங்கள் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்கிற புரிதல் பழந்தமிழர்களுக்கு இருந்ததை கபிலர் எழுதிய அறையும் பொறையும் மணந்த தலையர், என்னால் திங்கள் அணைய கொடுங்கரை, தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ, கூர்வேல் குவையைய மொயம்பின் தேர் வன்பாரி தன் பரம்பே நாடு என்ற புறநாற்று பாடலில் இருந்து அறிய முடிகிறது. நீர்த்தேக்கங்களின் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து ஆண்டுதோறும் வண்டல் மண் மழைக்காலங்களில் அடித்துச் செல்லப்பட்டு சிறு தேக்கங்களில் படுகிறது. இதனால் அணைகளின் கொள்ளளவு குறைகிறது. தெரிவு செய்யப்பட்ட அணைகளில் உலக வங்கி நிதி உதவியுடன் அணை புனரமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மண்வள நீர்வடி பகுதி மேலாண்மை, ஓடை பராமரிப்பு, வண்டல் மண் சேகரிப்பு கட்டுமானங்கள், தடுப்பணைகள் போன்ற மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உள்ளிட்ட பணிகள் வார ஆண்டு முதல் 4 ஆண்டுகள் செயல்படுத்தப்பட உள்ளன. இதற்காக தேனி மாவட்டத்தில் வைகை அணை, சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை ஆகிய அணைப்பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இ வாடகை செயலியில் தனியார் இயந்திரங்கள் பகுதி நிற்கும் விவரங்கள் இடம்பெறுதல், விவசாயிகள் உழவு பணியினை தங்குதடையின்றி மேற்கொள்ள உதவிடும் பொருட்டு தனியாருக்கு சொந்தமான டிராக்டரின் உரிமையாளர்கள் வேளாண் இயந்திரங்கள் பம்பு செட்டுகளின் பழுதுகளை சரி செய்யக்கூடிய தனியார் பழுது நீக்குவர்களின் பெயர், விலாசம், கைபேசி எண் போன்ற விவரங்கள் வட்டார மாவட்ட வாரியாக இ வாடகை செயலி பதிவேற்றம் செய்யப்பட்டு உழவன் செயலியோடும் இணைக்கப்படும். கடமடைக்கும் நீர் பாசன நீர் கடமடைக்கும் பாசன நீர் செல்லும் வகையில் இந்த ஆண்டினை போல வரும் ஆண்டில் காவேரி வெண்ணாறு வடிநிலப் பகுதியில் உள்ள தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 2 கட்டமாக 1146 கிலோமீட்டர் அளவிற்கு நீளத்திற்கு சிஎன்டி, சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள், 1,32,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வட்டார அளவில் வேளாண்மை பொறியியல் துறையின் செயல்பாட்டினை வலுப்படுத்துதல், வேளாண்மை இயந்திரங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கும் காரணத்தால் அவற்றை கடைகோடியில் இருக்கும் சிற்றூருக்கும் எடுத்துச் செல்லும் பொறுப்பு அரசுக்கு இருப்பதால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வட்டார அளவில் வேளாண் பணிகளை தங்குதடையின்றி மேற்கொள்ளும் பொருட்டு டிராக்டர்கள், ரொட்டவேட்டர்கள், இயந்திர கலப்பைகள், கரும்பு அறுவடை இயந்திரங்கள், நெல் அறுவடை இயந்திரங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு தேவைப்படும் விவசாயிகளுக்கு துறையின் இ வாடகை செயலின் மூலமாக குறைந்த வாடகைக்கு விடுகப்படும். மேலும் வட்டார அளவில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் வேளாண்மை பொறியியல் துறையின் அலுவலர்கள் வரும் ஆண்டிலிருந்து செயலாற்றிடும் வகையில் தற்போது வருவாய் கோட்டளவில் இயங்கி வரும் வேளாண்மை பொறியியல் துறையின் கட்டமைப்பு வட்டார அளவில் செயல்பட மறுசீரமைக்கப்படும். ஒவ்வொரு கிராமத்திற்கும் 2 பவர் டில்லர்கள்,
தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குறைந்து வரும் விவசாயிகளின் நில உடமைவினை கருத்தில் கொண்டு சிறிய வகை வேளாண் இயந்திரங்களின் பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் பொருட்டு அவசியம் கருதி தமிழ்நாட்டின் அரசின் கொள்கை தொலைநோக்கு திட்டமான கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட கிராமங்களில் ஒரு கிராமத்துக்கு 2 பவர் டில்லர் இயந்திரங்கள் என்ற அடிப்படையில் வரும் நிதியாண்டில் 2504 கிராமங்களுக்கு 43 கோடி ரூபாய் மானியத்தில் 5000 பவர் டில்லர்கள் வழங்கப்படும். வேளாண் விற்பனை வேளாண் வணிகத்துறை உற்பத்தி செய்த பொருட்கள் களத்து மேட்டிலேயே காய்ந்து கொண்டிருப்பதாலோ இருந்தாலோ உலகளத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தாலோ பயனில்லை. பண்ணையில் உற்பத்தியாகும் பொருட்கள் படிப்படியாக உண்பவர்களின் கைகளில் கிடைக்கும் போதுதான் உன்னதம் விளைகிறது. அதற்கு உறுதுணையாக இருப்பது வேளாண்மை விற்பனை வேளாண் வணிகத்துறை. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் புதிய கூடுதல் கட்டமைப்புகள் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, திருவண்ணாமலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாயுடுமங்கலம், ஆதமங்கலத்து மங்களம்புதூர், கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் ஆகிய இடங்களில் பரிவர்த்தனை கூடங்கள், உலர்களங்கள், சேமிப்பு கிடங்குகள் போன்ற வசதிகள் மொத்தம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். Smileytrips.com, the domestic and international tour expert.